பொட்டேட்டோ தான் எப்படி செடி வளர்க்கறதுன்னு காட்ட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இத நாங்க வந்து லைட்டா மண்ணும் கொஞ்சம் 1:1 ரேஷியோல வெர்மி கம்போஸ்டும் மண்ணும் போட்டு வச்சிருக்கோம். இந்த மாதிரி பொட்டேட்டோ முளைஞ்சிரும். எப்போ முளையும்னா நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே விட்டுறோம். இந்த பொட்டேட்டோ கொஞ்ச நாள் விட்டக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துடும். குட்டி குட்டியாக செடி முளைச்ச மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம இப்படி வைக்கணும். எந்த சைடு உங்களுக்கு முளைஞ்சிருக்கோ அந்த சைடு இப்படி வைக்கணும். நாங்கள் வந்து முளைஞ்சு நாங்கள் வந்து 2-3 நாளுக்கு முன்னாடி தான் வச்சோம். அதுக்குள்ளாட்டே லைட்டாக க்ரீன் கலர் லீஃப் வந்துச்சுங்க. பொட்டேட்டோ நம்ம வாங்கிறதுக்கு பதில் இங்கே நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இது ஈஸியாக கொஞ்ச நாள்லேயே வளர்ந்துடும். அடுத்த செடி என்னன்னா வீட்டிலேயே டொமேட்டோ பிளான்ட் எப்படி வளர்க்குறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பாட்டில் 1:1 ரேஷியோவில் வெர்மி கம்போஸ்ட்டும் மண்ணும் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். பாதி மண் இந்த மாதிரி ஒரு ஜக்கில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி டொமேட்டோவை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற தக்காளி தான் இது. இந்த மாதிரி தக்காளியை வச்சதுக்கப்புறம் மேலே மண் போடணும். முன்னாடி நம்ம வந்து டொமேட்டோ செடி வளர்க்குறதுக்காக கொஞ்சம் ஸ்லைஸ் டொமேட்டோ பண்ணி போட்டிருந்தோம். இது ஒரு 3-4 வீக்ஸில் இவ்வளோ பெருசுக்கு வளர்ந்துருக்கு. இது மூணும் இன்னும் கொஞ்சம் இங்கெல்லாம் லைட்டாக வருது. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இன்னொரு வீடியோவில் வேறு செடி எப்படி வளர்க்குறது ஈஸியான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.